This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. ஆண்டவர் வந்துட்டு திருமணத்துல இணைக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா பரிசுத்தமான ஒரு சங்கதி அவருக்காக எழுப்பப்படணும். 1000 தலைமுறைக்கும் அவர் அன்பு கூறுகிற ஆண்டவரா இருக்கிறதுனால ஒரு தலைமுறைக்கு ஆண்டவரை குறித்து நம்ம அறிமுகப்படுத்தினே இருக்கோம். இதுதான் கர்த்தரோட எண்ணம் அவர் பிள்ளைங்களுக்கு. ஆனா அந்த பக்கம் பாக்கும்போது அவங்க கர்த்தரை அறியாதது நிமித்தமா they won't be able to share about the love of God. Praise the Lord. Welcome to Know the Truth. இன்றைய வாலிபர்களின் வாழ்வில் பல கேள்விகள் இருக்கலாம். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இங்கே போகலாமா போகக்கூடாதா, இதை பற்றி பேசலாமா பேசக்கூடாதா என அநேக சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் சந்தேகங்கள் எப்போதும் நிற்க போவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு. இன்றைய கிறிஸ்தவ வாலிபர்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்குமான உறவு. அதை குறித்து நம்ம கடந்த எபிசோடில் பார்த்தோம். ஒருவேளை அப்படி உறவில் இருந்தால் அதை எப்படி கையாளுவதுன்னு இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். Praise the Lord friends, welcome back to Unmaiye Therinjiko. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுட்டு வரீங்க, அப்படி தானே? ஆமாம், இதை பார்த்துட்ருக்க நீங்கள் ஒவ்வொருத்தருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. இந்த உலகம் சொல்கிற மொராலிட்டியில் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிற காரியங்கள் வேறு, ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற பரிசுத்தம் அப்படிங்கிறது வேறு. என்றைக்குமே மாறாத வார்த்தையாக நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த பரிசுத்த வாழ்க்கையில் நம்ம வாழும்போது மட்டும்தான் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஸோ அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும். Let's continue. Lina Kai is with us. Praise the Lord. Praise the Lord. ஓகே அக்கா, போன எபிசோடில் நம்ம வந்து ரட்சிக்கப்படாத ஒரு நபரை திருமணம் செய்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்ல, அதோட விளைவுகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் குறித்து நம்ம பேசணும். ஆண்டவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக நம்மளுக்கு வந்து வசனத்தெலாம் சொல்லியிருக்காருல்ல, அவங்க கூட பிணைக்கப்படக்கூடாது அப்படின்னு. அதோட ஒரு ரீகேப் மாதிரி இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்கலாமாக்கா, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாமாக்கா? ஓகே பிளஸி, என்னென்னா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நிறைய வித்தியாசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். ஸோ மெயினாக ஜஸ்ட்டு நம்ம தங்கச்சி தம்பிமார்கள் யார் அந்த எபிசோடு பார்க்காததுனால வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரீஃப் இட் அவுட் டு தெம். ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களோட ஆவி கர்த்தருக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கும். ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ளே கர்த்தரோட ஆவி இருக்காது. ஸோ த மெயின் டிஃப்ரென்ஸே வந்துட்டு தேர் ஸ்பிரிட்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தீஸ் பீப்புள் ஹூ ஆர் சேவ்டு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தணுன்ற ஒரு ஆழமான ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. ஏன்னா ஸ்டில் அவங்களோட செல்ஃபு தான் அவங்களுடைய மாஸ்டராக இருக்கும், அவங்களோட சுயந்தான் அவங்கள ஆளுகை செய்து கொண்டு இருக்கும். ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு அன்பு, ஆண்டவருடைய தியாகத்தை நினச்சி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணுன்ற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். ஆனால் நம்ம வெளியே பார்க்கும்போது இல்லை, அப்படி தெரியறதில்ல. ஓகே, நல்லா தான் இருக்காங்க, கேர் பண்ணுறாங்க, நம்ம வந்து திருமணம் செஞ்சால் என்ன நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் வந்து டீப்பாக இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குல்லக்கா? வெரி ட்ரூ. அண்ட் தேர்ட்லி there is a very huge difference. என்னன்னு கேட்டால் they are led by the spirit of God. ஆண்டவர் பிள்ளைங்க வந்துட்டு அதுக்கு முன்பதாகவே அவங்களுக்குள்ள கர்த்தரோட ஆவி வாசமாக இருக்க மாட்டார். ஆனால் எப்போ ஆண்டவர் பிள்ளைகளாக மாற்றப்படுறாங்களோ கர்த்தரோட ஆவியானவர் அவங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஒரு ஜேர்னிக்குள்ளே கடந்து வராங்க. ஸோ ஆவியானவர் அவங்கள நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். பீங் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட் இட்ஸ் அ வெரி அட்வென்ச்சரஸ், வெரி பியூட்டிஃபுல் டிஃப்ரெண்ட் ஜேர்னி. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஆவி பெற்றுக்கொள்ளாததுனால, ஆவியானவர் அவங்க அறியாததுனால அவருடைய வழிகள் அவங்களுக்கு தெரியாது, அவரை பிரியப்படுத்தவும் தெரியாது, அவருடைய சத்தத்துக்கு அவங்களுக்கு செவி சாய்க்கவும் முடியாது. அல்டிமேட்டாக பார்க்க போனால் தே கேன் நாட் ஒபே த வாய்ஸ் ஆஃப் காட். அன்றது இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. என்ன மாஸ்டருன்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் எழுமலாம். மாஸ்டருன்னு சொல்லும்போது ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு கர்த்தர் தான் எஜமானனாக இருப்பார். ஆனால் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் தான் அவங்களுடைய எஜமானனாக இருக்காது. அவங்க அது அறியாமல் இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு தெளிவு உண்டாக்கும்படியாக தான் இந்த காரியத்தை நான் சொல்லுறேன். இன்னொன்று பார்க்கும்போது 2 opposing world views இருக்கும். இவங்க உலகத்தை பார்க்குற நோக்கம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறதுனால கர்த்தர் பிரியமானது செய்யணுன்றது ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொன்று மேலான காரியங்களை நாடுகிறவர்களாக இவங்க மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த பக்கம் பார்க்கும்போது அவிசுவாசிங்களுக்குள்ள மேலான காரியத்தை குறித்து ஒரு அறிவும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா வேதத்தை அவங்க வாசிச்சதில்லை, கர்த்தரோட ஒரு உறவுக்கு வராததுனால பூமியின் காரியங்களே அவங்க சார்ந்திருப்பாங்க. பூமிக்குரிய பர்சியூட்ஸ்லேயே, வேர்ல்ட்லி பர்சியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயே அவங்க கட்டப்பட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது மீண்டுமா 2 பேருக்கும் வித்தியாசமான கோல்ஸ் இருக்கும் லைஃப்பில். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துறது பிரதானமான ஒரு கோலாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாட் எவர் யூ டூ, வெதர் யூ ஈட் ஆர் ட்ரிங்க், glorify God. ஸோ நம்ம சாப்பிடும் போதும் தண்ணி குடிக்கும் போதும் சரி கர்த்தரோட நாம மகிமைப்படும் சொல்லிட்டு ஒரு மகிமையிலே ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஆனால் அந்த பக்கம் பார்க்கும்போது ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கர்த்தருடைய மகிமையை குறித்து தான் அவங்களுடைய வாஞ்சியாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலையும் ஒரு மகிமை அடையணும், எது செய்தாலும் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தரோட நாம மகிமைக்காகவே செய்யணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்கிறது அவங்க இருதயத்தில் ஆழமாக இருக்கிறதுனால எதை செஞ்சாலும் கர்த்தரோட மகிமைக்காக அவங்க செய்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது அவங்க கர்த்தரோட மகிமையே அவங்க வாழ்க்கையில் பார்க்காததுனால அவங்களோட எய்ம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். அவங்களோட கோல்ஸ் வித்தியாசமாக இருக்கும். உலக ரீதியாக பார்ப்பாங்க. உலகத்தின் காரியங்களுக்கு தான் முக்கியத்தை அவங்க கொடுப்பாங்க. ஸோ கடைசியாக பார்க்கும்போது மெயின் திங் இந்த நாட்களில் நிறைய காரியம் நான் பர்சனலாக பார்த்துருக்கிறது, பிரிங்கிங் அப் சில்ட்ரன்ஸில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் வந்துட்டு திருமணத்தில் இணைக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்னென்னா பரிசுத்தமான ஒரு சங்கதி அவருக்காக எழுப்பப்படணும். ஹிஸ் நேம் ஹேஸ் டு பி கேரிட் from generation to generation. 1000 தலைமுறைக்கும் அவர் அன்பு குருகிற ஆண்டவராக இருக்கிறதுனால ஒரு தலைமுறைக்கு ஆண்டவரை குறித்து நம்ம அறிமுகப்படுத்தினே இருக்கணும். இதுதான் கர்த்தரோட எண்ணம் அவர் பிள்ளைங்களுக்கு. ஆனால் அந்த பக்கம் பார்க்கும்போது அவங்க கர்த்தரை அறியாதது நிமித்தமாக they won't be able to share about the love of God. அந்த ஜெனரேஷன்ஸ்க்கு இயேசுவோட அன்பு தெரியாமல் போய்விடுவாங்க. நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்கிற வரைக்கும் கருத்து வித்தியாசம் இருக்கும். பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுன்றது தெரியாது. பிள்ளைங்களுக்கே சம்டைம் தே வில் பி இன் அ டைலமா, நாட் நோயிங் யாரை ஃபாலோ பண்ணணும். அம்மா சொல்றது கேட்குறதா? ஐ ரீசென்ட்லி சீன் இட் ஹேப்பனிங் இன் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். ஓகே, அவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாத கணவர் நல்ல அன்பான கணவர் தான். பட் ஸ்டில் அவங்களுடைய காரியங்கள், அவங்களோட ஃபெய்த் வித்தியாசமாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு இவங்க டீச் பண்ணுறது அதை அப்போஸ் பண்ணுற ஒரு பர்சனாக மாறுறாங்க. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கமே என்னென்னா தன் பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து போதிப்பார், கர்த்தருடைய வழிகளை காண்பி. இது காட் இஸ் வெரி மச் கன்சர்ன்ட் அபவுட் தட். ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தட் வி won't miss in sharing the Christ of love to the next generation. கேட்கா ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிளியராக சொன்னீங்க. இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபரோட அந்த திருமண வாழ்க்கையில் வந்து போக முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற சில பேர் கூட யோசிக்கலாம், ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், அதாவது ஒரு லவ் அஃபேரில் இருக்கிறேன், அவங்க ரட்சிக்கப்படலை, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இனிமேல் வந்து எப்படி இந்த சுச்சுவேஷன் என்ன டிசிஷன் எடுக்கிறது, குவிட் பண்ணால் ஒருவேளை அவங்கள சீட் பண்ணுற மாதிரி இருக்குமோ, ஹர்ட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ் இருக்கும்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கக்கா? As you are telling, I know it's very painful to come out of a relationship தான். There will be emotional pain. And சில பேர் வந்துட்டு they would have gone to very far extent also. Okay, to mingle with that person. ஆனால் might be இப்போ நீங்கள் ஒரு டீனேஜில் இருக்கலாம், ஒரு யங் அடல்ட்ஹுட்டில் இருக்கலாம். யூ வுட் ஹவ் ட்ராவல்டு ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே கூட இந்த காரியத்தை நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, காட் இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் எ ஃப்யூச்சர். நீங்கள் 25 இயர்ஸ் பற்றியோ இல்லை 20 இயர்ஸ்க்குள்ளே நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறத காட்டிலும் கர்த்தர் உங்கள் எதிர்காலம், மைட் பி இட் இஸ் மோர் தேன் 40 இயர்ஸ் ஆர் 50 இயர்ஸ், அந்த எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அழகான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கார். ஸோ நம்ம அதை பார்க்கும்போது பின்னானவைகளை நம்ம மறந்து நம்ம முன்னானவைகளை நாடி நம்ம ஓட நம்மளுக்கு ஒரு பெரிய கிருபையும் ஒரு பெரிய பலனும் நம்மளுக்கு உண்டாகுது. ஸோ யூ ஹாவ் டு குவிட். தட் இஸ் ஹவு we have to tremble at God's word. Tremble பண்ணணுமான்றது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்படியெல்லாம் நடுங்கணுமா, நடுங்கி நம்ம முடிவுகளை எடுக்கணுமா, தீர்மானங்களை செய்யணுமா, அது நம்மளுக்கு காயத்தை உண்டாக்குமே நீங்க நினைச்சாலும் வேதத்துல அதுக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கார். நம்ம வாசிக்கலாம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நீங்க வாசிக்கலாம். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்ரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். இப்பொழுதும் அந்த ஸ்ரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோடே உடன்படிக்கை பண்ண கடவோம். நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. பயந்து நடுங்கி இந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னு நீங்க பார்க்கணும்னா, இட் இஸ் அ மேரிட் ரிலேஷன்ஷிப். ஓகே, டுடே வி ஆர் நாட் டாக்கிங் டு மேரிட் பீப்புள், வி ஆர் டாக்கிங் டு பீப்புள் who are about to marry. சப்போஸ் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு அந்நிய நுகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அட்ரெஸ் பண்ணின்னு இருக்கோம். ஒருவேளை மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, மேரேஜ் ஆயிடுச்சுன்னா தே ஹாவ் டு ப்ரே டு காட் அலோன் ஃபார் டெலிவரன்ஸ், ஃபார் தேர் சால்வேஷன், அவங்க ஸ்பவுஸோட சால்வேஷனுக்கு. திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய சான்சஸ் to quit from that relationship. இப்போ நம்ம அட்ரஸ் பண்றது திருமணம் ஆகாதவர்களுக்காக தான். அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரோட வார்த்தை தெரியாம, ஒரு அறியாமை நிமித்தமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷர்னால, இல்ல தவறான ஆலோசனை நிமித்தமா அந்த காரியத்துக்குள்ள அவங்க போயிருந்தா, there is a solution, like you can come back. ஆண்டவர் நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் கட்டாயமா அவங்களை ஏற்றுக்கொள்ள அவர் வாஞ்சிய ஆசையா காற்றுக்கொண்டு இருக்காரு. இந்த பகுதியில பார்க்கும்போது they were married, they left their wives and their children. It was not an easy thing. It was very painful, but still 3ஆம் வசனத்துல நம்ம பாக்கும்போது அழுந்து அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அவங்களால வந்துட்டு இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எல்லாராலையும் இந்த முடிவை எடுக்க முடியாது. இட்ஸ் வெரி ரிஸ்கி, இட்ஸ் வெரி ஹார்ட். ஆனாலும் கர்த்தருக்கு யார் வைராக்கியமா எழும்பணும், நிற்கணும், ஆண்டவர் பக்கம் யார் வரணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் தான் இந்த ஒரு பெரிய ஒரு டிசிஷனை எடுக்க முடியும். ஆனா எடுக்கிறவங்கள கர்த்தர் அபரிதமா அவங்கள நினைத்து அழகான ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவது அதிக நிச்சயம். அவங்க நினைச்சதை பார்க்கிலும் கர்த்தர் அழகான ஒரு லைஃப் அவங்களுக்கு கட்டாயமா பிளஸ் பண்ணி தருவார். ஓகேக்கா, ஸோ நம்ம ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமா அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கேர்ள்ஸ், முக்கியமா கேர்ள்ஸ்க்கு ஒரு பயம் என்னன்னா, போட்டோஸ் ஷேர் பண்ணியிருப்போம், இல்லை நிறைய சேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த காரியங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்களோ. இப்போ வந்து குவிட் பண்றோம், ஓகே, ஆண்டவருக்கு பயந்து குவிட் பண்ணிட்டோம், பட் பிளாக்மெயில் பண்ணுறது, ஆசிட் வீசுறது கூட நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வந்துடுமோ, இல்லை திருமணத்திற்கு பிறகு இது வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு எனக்கு உண்டாக்குமோ அப்படின்னு அந்த பயத்திலே குவிட் பண்ணாமல், ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்கக்கா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, இட்ஸ் அ ஹார்ட் கொஸ்டின் ஃபார் மீ டு ஆன்சர், பட் ஸ்டில் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பர்சனலி வாட் ஐ டெல் இஸ், ஃபர்ஸ்ட் லெட்ஸ் நாட் ஃபியர். ஓகே, பூரண அன்பு பயத்தை புறக்கணிக்கும், அவ்வளோதான். கர்த்தர் அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது பயன்ற இடமே இல்லை, பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க தேவையில்லை. இன்னொன்று, நெக்ஸ்ட்டு அவங்க ஆண்டர்கிட்ட அவங்கள தாழ்த்தி அவங்களோட பாவங்களை அறிக்கை செஞ்சு ஆண்டரோட உதவியை கேட்டால் கட்டாயமாக ஆண்டவர் இறங்குவார், உதவி செய்வார். இன்னொன்று, கர்த்தர் கண்ணில் ஒரு இரக்கம் உண்டாகும் போது சூழ்நிலையை சாதகமாக ஆண்டவர் மாற்றி நம்மளுக்கு தருவார். நம்மளுக்கே தெரியாது, அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ சரி, அவங்களே வந்துட்டு ஓகே ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க, இல்லை தே பை தெம்செல்ஸ் வில் டெல் ஓகே வி வில் ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். எந்த விதத்திலான ஆண்டவர் அவங்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு 100% ஹெல்ப்பை தருவாங்க. பட் தே நீட் விஸ்டம். அவசரப்பட்டு காரியங்களை செய்யாதபடி ஆவியானவரோட ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு காத்திருந்து இந்த காரியங்களை ஞானமாக செயல்படும் போது கட்டாயமாக வெற்றியும் அந்த ஜெயத்தையும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் காண செய்வார். ஸோ நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. எஸ், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு தருவார். ஸோ ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்கலாம். ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்கிறது அதிக நிச்சயம். ஓகேக்கா, இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிற காரியம் நிஜமாக வந்து இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பிள்ளைங்க பர்சனலாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எங்கேயோ வார்த்தைகளை கேட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்படலை. அப்படின்ற சிச்சுவேஷனில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரட்சிக்கப்படாத ஒரு நபரை தான் அவங்களுக்கு வந்து திருமணம் செய்கிறதுக்கு ஆயத்தப்படுவாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து எப்படி அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. இந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கா? ஓகே, இந்த மாதிரி பிள்ளைங்க வந்துட்டு ஆண்டவருடைய அன்பை பெற்று ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கும்போது இந்த சூழ்நிலைகள்லாம் ஆண்டவரே அவங்களுக்கு சாதகமாக மாற்றி தருவார். இது என்னுடைய ஃபெய்த். இது நான் பர்சனலாக நான் கொடுக்குற ஒரு ஆலோசனையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்னா, கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டும்போது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் காண்பிப்பார். என் வாழ்க்கையில் நிறைய அப்படி நடந்திருக்கு. எந்த இடத்துலலாம் நான் ஆண்டவருக்காக ஸ்டாண்ட் எடுத்தனோ, கர்த்தர் இறங்கி வந்தது, காரியங்களை வாய்க்க செய்ததை நான் பார்த்துருக்கேன். பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ஐ கேன் வெரி போல்ட்லி டெல், டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். might be parents நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கலாம், but they are not bigger than God. Okay? It can be hurting to parents. I'm not there to அவங்கள offend பண்ணவோ அவங்கள hurt பண்ணவோ சொல்லலை. பட் எல்லாரையும் காட்டிலும் மேலாக நம்மளுக்கு ஆண்டவர் தான் தலையாக இருக்கிறார், அவர் தான் தலைவராக இருக்கார். He is our God. So you need to give your 100% commitment to Him. ஸோ ஆண்டவரோடைய பிள்ளைங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜெபிக்கலாம். அதுக்காக அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஸ்லோவாக அவங்களோட மைண்ட் செட்டை தெரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை அழகாக மெதுவாக எடுத்து சொல்லலாம். அதை காட்டிலும் பின்பதாக அவங்க ஜெபிக்கும்போது ஜெபத்தோட வல்லமை ரொம்ப பெரியது. சைலண்ட் ப்ரேயர்ஸ், கர்த்தர் சமூகத்தில் அந்த பெருமூச்சுக்கே ஆண்டவர் இறங்குற ஒரு ஆண்டவராக இருக்கார். அப்போ அவங்க பிள்ளைங்க இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படி விடுவிக்கணும், எப்படி அவங்க வாழ்க்கை அமைச்சு தரணும்னு ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு மேகா பிளானை போட்டு வைத்திருப்பார். ஆண்ட்ருது அதுக்கான எக்ஸாம்பிள் பைபிளில் பார்க்கும்போது ரூத்ன்ற ஒரு சகோதரி, அவங்க வந்துட்டு அந்நிய தேவனை வணங்கி கொண்டு இருந்தவங்க தான். ஆனால் எப்போ அவங்க ஆண்டவரை வணங்க ஆரம்பித்தாங்களோ, ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்களோ, அவங்களுக்கே தெரியாதோ அவங்க எதிர்காலம் இப்படியும் ஆசீர்வதிக்கப்படுமா. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தெய்வ மனுஷனோடு கர்த்தர் அவங்கள சூப்பர் நேச்சுரலாக அவங்கள நினைக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க சங்கதி ஆசீர்வதிக்கப்படுது. ஸோ ஒரு சின்ன ஸ்டெப், ஒரு கரேஜியஸ் ஸ்டெப், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நோ நீங்கள் சொல்லும் போது கட்டாயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்குவார். காரியங்களை உங்களுக்கு சாதகமாக 100% மாற்றி தருவார். ஓகே, ஸோ நம்ம ஆண்டவர் முழுமையாக நம்பி அவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்வார். இவள் அரேஞ்ச் ஈவெண்ட்ஸ் ஃபார் அஸ். ரூத் வாழ்க்கையில் அவரே தான் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஷீ இஸ் நாட் டூயிங் எனிதிங். அவள் போய் பார்ட்னருக்காக தேடியும் போல. அவள் சூழ்நிலை ரொம்ப வேர்ஸ்ட்டு. அந்த வேர்ஸ்ட்டு சினாரியோலே கர்த்தர் அவளுக்கு இறங்கும் போது ஆண்டோர் பிள்ளைங்க ஆண்டோருக்காக ஆண்டோரை அறிந்து இத்தனை ஆண்டுகளாக காத்திருக்கிற பிள்ளைங்க, கர்த்தரே தெய்வம் என்று கொண்ட ஜனங்க, கர்த்தருக்காக நான் உண்மையாக இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், அந்நியனுக்கத்தோடு நான் இணைக்க மாட்டேன்ற ஒரு வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிக நிச்சயமாக கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஓகேக்கா, ரொம்பவே அழகாக சொன்னீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும். நீங்கள் கூட நினைக்கலாம், நான் வந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் தாண்டி ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் வந்து எல்லார் முன்பாக உங்களை உயர்த்துவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வர்ற ஆசீர்வாதம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடப்போம். இப்போ கூட ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கன்னிகளில் நீங்கள் சிக்கியிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், வெளியே வந்தால் என்ன ஆகுமோன்னு பயந்துட்டுருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறாரு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஞானத்தையும் தரப்போகிறாரு. உங்களுக்காக இன்றைக்கி லீனாக்கா ஜெபிக்க போகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜெபிங்க, உங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமாக்கா? தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களோடு நீங்கள் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அநேக வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா அவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே என்னுடைய வார்த்தை ஆண்டவரே அவங்களுக்கு இந்த நாளில் வெளிப்பட்டு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலோசனைகள் கடந்து போயிருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா எஸ்ரா புத்தகத்தில் நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி ஆண்டவரே அவங்க மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா அந்த அந்நிய நுகத்திலிருந்து ஆண்டவரே அவங்க வெளியே வந்தது போல சுவாமி ஆண்டவரே சத்ருவுடைய திட்டத்துக்கு யாரெல்லாம் பலியா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த வஞ்சனையில் அகப்பட்டு இருக்கிறாங்களோ, இந்த கனியில் ஆண்டவரே அகப்பட்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்க விடுதலைகளுக்காக இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விடுதலை செய்வீராக. ஆண்டவரே அவங்க போகிற பாதை தவறாக இருந்தால் ஆண்டவரே இந்த நாளில் ஆவியானவர் அப்பா ஆண்டவரே அப்பா அவங்க மீண்டுமா ஆண்டவரே வேற ரோட்ல அவங்க கடந்து வர ஆண்டவரே அப்பா முடிவுகளை எடுக்க ஆண்டவரே அப்பா அவங்க இருக்கிற இந்த உறவிலிருந்து அவங்க ஆண்டவரே குவிட் பண்ணி ஆண்டவரே கடந்து வந்து ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் ஆண்டவரே அவங்க எழும்பத்தக்க ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை நினைவு கூறுவீராக என்று ஜெபிக்கிறோம் பொறுப்பெடுங்க நடத்துங்க ஆண்டவரே உடைய பிள்ளைங்க வழி விலகி போய் விடாதபடி ஆண்டவரே அப்பா திசை தெரிந்து ஆண்டவரே அலைந்து விடாதபடி ராஜா உங்களுடைய பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரும் கரம் பிடித்து நீர் வைத்திருக்கிற பாதைகள் ஆண்டவரே அப்பா அந்த நன்மையான ஆண்டவரே காரியங்களை உங்களுடைய பிள்ளைங்க சுகந்தரிக்கத்தக்க சுவாமி உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க நடத்துங்க வலது கரத்தை பிடித்து நீங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்களோட காரியங்களை நீங்க ஜெயமாய் மாற்றி தாங்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தர் உங்களுடைய பிள்ளைங்களை தைரியப்படுத்துவீராக ஆண்டவரே மைட் பி தே ஆர் லார்ட் ஃபாதர் கோயிங் த்ரூ டஃப் டைம்ஸ் இன் தேர் லைஃப்ஸ் ஆண்டவரே அப்பா கண்ணீரின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே அப்பா துக்கத்தில் ஆண்டவரே அவங்க மடிந்து கொண்டிருக்கலாம் இப்பொழுதே கர்த்தரோட வல்லமை வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைங்களை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே கர்த்தர் பிள்ளைங்களை ரட்சிங்க கர்த்தர் உன் பக்கமாய் திருப்பி கொள்ளுங்க ஆண்டவரே உங்க பிரசனம் ஆண்டவரே உங்க பிள்ளைங்களை இந்த வேளையில பலப்படுத்தி விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் நீ செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்க மேல உங்களுடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்க தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்கு விருப்பமானதை பிரியமானதை செய்ய ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஆண்டவரே கீழ்ப்படுகிற ஒரு ஆவி உங்களுடைய பிள்ளைங்க மேல இப்பொழுதே கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அற்புதமா உங்களுடைய பிள்ளைங்களோட எதிர்காலங்களை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே ஆண்டவரே நாமத்தை அறிந்தபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே நாமத்தை நடுங்குறவனுக்கே ஆண்டவரே நான் கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே உம் நாமத்தை ஆண்டவரே அறிந்திருக்கிறவ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு அல்லவா ராஜா அந்த அடைக்கலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வைத்து நீங்க அழகு பார்ப்பீராக உங்களுடைய பிள்ளைகளோட தலைகளை உயர்த்தி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக ஆண்டவரே ஆண்டவரே கண்ணீரெல்லாம் மாறட்டும் துக்கங்கள்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடப்பிக்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் நீ செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய வல்லமை உங்களுடைய பாப்பா பெருக செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா சோர்வுகள் அசதிகள் ஆண்டவரே குழப்பங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தேவ சித்தம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நிமித்தமாய் மகிமையடைய ஜெபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யுங்க எல்லாவற்றும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் துதி கன மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஸோ நிறைய பேருக்கெல்லாம் ஒரு கண்கள் இன்றைக்கி திறக்கப்பட்டிருக்கும் நம்புகிறேன். நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து நீங்கள் நிறைய பேர் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. உங்களை ஆண்டவர் யார் முன்னாடியும் அவமானப்படுத்தாமல் நேர்த்தியாக உங்களை நடத்துவார். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கீங்க. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், பி போல்ட். ஆண்டவருக்காக தைரியமாக டிசிஷன்ஸ் எடுங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது கொஷின்ஸ், டவுட் இருந்தது அப்படின்னா கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். ஒருவேளை பர்சனலாக ஏதாவது கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையால், வெற்றியுள்ள வாழ்க்கையால் உதவி செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் சித்தமானால் மறுபடியும் இதே மாதிரியான உண்மையை தெரிஞ்சுக்கொண்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கேள்விக்கும் தீர்வு கிடைச்சதா? நிச்சயமா தீர்வு கிடைச்சிருக்கோம் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கும் அனுப்புங்கள். Until then, bye. God bless you. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@JesusRedeems.org. Our website www.JesusRedeems.com. God bless you.